வணக்கம். உலகின் உள்ள அனைத்து உயிரினங்களின் பசியை போக்கக்கூடிய அன்னபூரணி தேவிக்குரிய மந்திரத்தை சொல்லி வர பசி பஞ்சத்தில் இருந்து நாம் விடுபடலாம். உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான உணர்வு பசி. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள். பசியின் வேதனை அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே நன்கு தெரியும். பசியும் பஞ்சமும் இல்லாத நாடு ஒழுக்கத்தில் சிறந்த நாடாக இருக்கும். ஏனெனில் அங்குதான் யாருக்கும் தவறான வழிகளில் சென்று பொருள் பணத்தை சம்பாதிக்க நினைக்காத மனநிலை இருக்கும். கொலை கொள்ளை அதிகரிக்க செய்யும் பசியை போக்கவல்ல வல்லமை அன்னபூரணி தேவிக்கு உண்டு. பிரம்மனின் தலையை கொய்ததால் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட சாபத்தை தீர்த்த அற்புத தேவி இவர். இவரே உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் படி அளக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்னபூரணி தேவியை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அவருக்குரிய மந்திரத்தை கூறி வழிபட்டு வர பசி பட்டினி பஞ்சம் நீங்கி நல்ல வளமும் அருளும் தருவார். நாம் தினமும் உணவு சமைக்க துவங்குவதற்கு முன்பு அன்னபூரணியின் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அதே போல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் தீபம் ஏற்றி அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு பின்னர் இந்த மந்திரத்தை கூறி வர அனைத்து ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். அன்னபூரணியின் காயத்ரி மந்திரம்: ஓம் பகவத்யை வித்மஹே மகேஸ்வரியை தீமஹி தன்னோ அன்னபூரண பிரஜோதயாத். அனைவரதின் பசியை தீர்க்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை அன்னபூரணி தேவியிடம் வைத்து நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி வர அனைத்தும் நல்லதாக சித்திக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருது வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள், ஆங்கிலம் 14 ஆகஸ்ட் 2022, ஞாயிற்றுக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று துவிதியை திதி அதிகாலை 4:18 வரை, பின் திருதியை திதி. இன்று சதயம் நட்சத்திரம் அதிகாலை 3:16 வரை, பின் பூரட்டாதி நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம் அதிகாலை 3:16 வரை, பின் மரண யோகம் காலை 6:03 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:04. இன்று ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு. சூலம் பரிகாரம் வெல்லம். இன்றைய சிறப்பு: இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான், பைரவர், லக்ஷ்மி, துர்க்கை ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும். உறவுகளில் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. யாரிடனும் கோபத்துடன் நடந்து கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களின் யோசனைகள் திட்டங்களை சிறப்பாகவே அமல்படுத்துவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையை கட்டுக்குள் வரும். தேவையில்லாமல் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்காதீர்கள். இன்றைய நாளில் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் மன உறுதியுடன் பணிகளை செயல்படுத்துவீர்கள். இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும். இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும். வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். மனக்குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும். நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை. ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் இன்று மனதில் சிறு பயம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகமும் உங்கள் மனதில் எழலாம். மற்றவர்களின் வேலையில் என்று தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. இந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்நாளில் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சற்று கவனம் தேவை. பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 8ஆவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் மனம் நிம்மதி பெறும். உங்களின் அவசரமான நேரத்தில் சிறிது நேரம் ஒதுக்கி வெளியே குடும்பத்தினருடன் சென்று பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். பணம் சேமிப்பில் கவனம் செலுத்தவும். 9ஆவதாக தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் திறமையை மீண்டும் நிரூபித்து ஒரு சிலருக்கு விரும்பத்தக்க இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. 10ஆவதாக மகர ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. எனவே வீண் பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்று அமைய போகிறது. பொறுமையுடன் இருங்கள். நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் தீரும். 11ஆவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று வேலை பளு அதிகரிக்கும். இன்று அதிக வேலை பளு இருப்பதனால் வேலைகளை பொறுமையுடன் செய்வது சிறப்பு. ஒரு வேலையை பலமுறை செய்ய வேண்டிய நிர்பந்தங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 12ஆவதாக மீன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் நன்கு வளர்ச்சி பெறும். இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடையவே செய்யும். சரி வியூவர்ஸ், குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாமல் போய்விடும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.